மோகா புயல் அதிதீவிரமாக மாறியுள்ளதால் மேற்கு வங்காளத்தில் 8 மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. வங்கக்கடலின் மத்திய கிழக்கு பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டுள்ள மோகா புயல் அதிதீவிர புயலாக மாறியுள்ளது. இதன் காரணமாக வங்கக்கடலில் பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. தொடர்ந்து அந்தமான் அருகே மையம் கொண்டுள்ள இந்த புயல் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து செல்ல வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து வருகிற 14 தேதி காலை அந்த புயல் வங்கதேசத்தில் உள்ள காக்ஸ்பஜா மற்றும் மியான்மர் நாட்டில் உள்ள சிப்பி நகரங்களுக்கு இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரையை கடப்பதற்கு முன்பு அதிதீவிர புயல் சற்று வலுக்குறைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை இலாக்கா நிபுணர்கள் கணித்துள்ளனர். கரையை கடக்கும் போது 130 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் எதிரொலியால் மேற்கு வங்க மாநிலம் திகாவில் தேசிய பேரிடர் மீட்பு படை 8 குழுக்களையும் 200 மீட்பு பணியாளர்களையும் தயார் நிலையில் நிறுத்தியுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் 2வது பெட்டாலியன் குர்விந்தர் சிங் கூறியுள்ளார்.